ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனம் வெல்கம் டு லாஸ்ட் மெஞ்சி கேமர்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ஆக்கர் பயபொலியை பற்றி பார்க்க போகிறோம், இன்னொன்று வந்து கரீனா வந்து நம்மளை சில நேரத்தில் வச்சு செஞ்சிருவானுங்க, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆக்கர் வந்து நான் கேமில் தான் வரானுங்க பார்த்தா, ட்ரைனிங் கிரவுண்டில் ஒருத்தன் படுத்துக்கின்னு பறந்ததை பறந்தெல்லாம் அடிச்சான். ஸோ அந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கரீனா பைத்தியகார பசங்க கிட்ட வர வர ரொம்ப டார்ச்சராக போயிடுச்சு. ஸோ திடீர்னு பூமி கடியில் அனுப்பிச்சு விட்டுறானுங்க. கார் எடுத்துன்னு போய் நான் ஒருத்தனை தெரியாதனமாக முட்டினேன், எடுத்துன்னு போய் பூமி கடியில் சொல்லிவிட்டானுங்க என்ன. ஸோ எலிமினேட் ஆகிட்டேன். ஸோ இந்த மாதிரி சில விஷயம்லாம் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே மக்களே, வீடியோக்குள்ள வந்துட்டோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்குது, அதை நீங்கள் கிளியர் பண்ணுங்கள். யாராச்சும் இந்த ஆல்ஃபைன் மேப்பு வராமல் இருக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணுன்னு சொல்லுங்கள். எப்போ போனாலும் இந்த மேப்பு தான், பர்முடாவை பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ வருது, ஒன்று ரெண்டு மேட்ச் தான் வருது பர்முடா. ஸோ ஒரு பத்து மேட்ச் விளாட்னா அதில் வந்து ஒரு ஏழு மேட்ச் ஆல்ஃபைன் வருது, ஒரு புரிகேட்ரி, ஒரு பர்முடா, அது மாதிரி தான் வருது. ஸோ அதனால் வந்து இந்த ஆல்ஃபைன் மேப் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எனக்காக நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, ரைட். ஒருத்தனை அடித்து தூக்கிட்டு இந்த இடத்துல வந்து வண்டி எடுத்துன்னு வந்து சுற்றி இருந்தேன். இங்கே வேணா ஓடுற சவுண்டு கேட்டுது. சரி, திருப்பின்னு போவோம் வண்டி அப்படின்ற மாதிரி திருப்பின்னு போகலான்னு பார்த்தா தலைவன் செவத்துக்கு முத்தம் கொடுத்துருக்கிறான். அடிச்சு தூக்கினா பாருங்க, ஒரு தூக்க, டேய் எங்கடா போன, திடீர்னு புஸ்க்குன்னு இந்த சைடு வந்துட்டான், எங்க போனாலும் தெரியல, இங்கே அங்கே ஜிக்ஜாக் மூமெண்ட் போட்டுருக்கிறான். டேய் அநியாயம் பண்றீங்கடா அப்படின்ற மாதிரி இவனை பார்க்கும்போது எனக்கு. ஸோ இந்த மாதிரி செய்கலாம் கரண காரணங்களால் மட்டும் தான் செய்ய முடியும். ஸோ வச்சு செஞ்சு விட்டானுங்க அவனை, பாவம் அவன். ஸோ ஓகே ரைட், அவனை முடிச்சு விட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவோம். கலந்ததுக்கு அப்புறம் அங்கே ஒருத்தர் செவத்துக்கு முத்தம் கொடுத்துனா, இங்கே ஒருத்தர் மரத்துக்கு முத்தம் கொடுத்துருங்க. சரி, ஒரு அடியாக ஏற்றுவான், நம்மளுக்கு வந்த வரையே லாபம் அப்படின்ற மாதிரி இவனை ஒரு அடியாக ஏற்றி விட்டு ஒரு இறங்கி வந்து அவனையும் கில் எடுத்துட்டேன். சரி, இவனை கில் எடுத்துட்டு லூட் அடிக்கலாம்னு பார்த்தா பின்னாடி இருந்து அடிக்கிற மாதிரி இருந்தது. யாருன்னு பார்த்தா தலைவன் ஜிப் லைன்ல இருந்து கிளம்பிட்டான். ஸோ ஒரே ஒரு புல்லட் கூட அவளை படாது. நானே எவ்வளவோ மாங்கு மாங்கன்னு சொல்லுவேன், ஆனால் ஒரு புல்லட் கூட அவளை படவே படாது. ஸோ எதுக்குன்னு ஒன்றுமே புரியல. அவன் பேனில் ஒரு புல்லட் போனான், அதுக்கப்புறம் ஒரு புல்லட் கூட அவன் மேலே படாது. சரி, அவனை தேடி இந்த இடத்துல வரலான்னு பார்த்தா ஃபீல்ஸில் சண்டை போயினுக்குது. சரி ரைட்டே, உள்ள பூந்து அடிப்போம் அப்படின்ட்டு நான் எனிமையை தேடி போல, எனிமி என்ன தேடி வந்து என் வண்டியில் ஊந்துடுறானுங்க. யாருன்னு தெரியல, இவன் அந்த ப்ளூ கலர் சட்டை வேற போட்டுன்னு வயலட் கலர் நல்லா தெரிஞ்சுது. ஒரே ஏதா ஏற்றி அவனே முடிச்சு விட்டாச்சு. சரி, இங்கே உன்னத்தன் தானே, அவனை அடிக்கலாம் அப்படின்ட்டு போனான். அவன் சூப்பர் ஹீரோ மாதிரி அந்த பாறை மேலே ஏறி உட்காந்து நம்மளை சுட ஆரம்பிச்சிட்டான். சரி ரைட்டு, வண்டியை கொளுத்திட்டானா வேலைக்கு ஆகாது, ஏன்னா அந்த வண்டி இருக்கிற வரையும் தான் நம்மளுக்கு உயிருக்கு ஆபத்து கிடையாது அப்படின்ட்டு திரும்பின்னு வந்துடுவேன். சரி, இன்னொரு தடவை போகலாம், பெட்ரோலா என்ன இந்த வண்டிக்கு ஒன்றையும் கிடையாது அப்படின்ற மாதிரி திரும்பின்னு போகலான்னு பார்த்தா பயப்படல, பயத்தில் வந்து அழகாக மரத்து ஓரத்தில் ஒளிஞ்சு ஒளிஞ்சு நிற்குது. அவனை விடவே கூடாது, ஏற்றிட்டு வேணா லைட்டாக ஜர்க்கு வாங்கி பயத்தில் இருக்கான், அவனை விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி திருப்பி போனேன். இன்னொரு ரவுண்ட் அடிக்கலாம்னு பார்த்தா மிஸ் ஆகிட்டான். சரி, இந்த தடவை கண்டிப்பாக ஏற்றி ஆகணும்டா அப்படின்ட்டு இந்த இதுவெல்லாம் உராச்சிக்கின்னு போய் ஒரே சொருவாக மரத்தில் சொருவி வண்டி நின்றுச்சு. இதுக்கப்புறம் மரத்து வண்டியில் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை போட்டு தள்ளுவான்ட்டு இறங்கிட்டேன். இறங்குனதுக்கு அப்புறம் அவனுக்கும் நல்ல டேமேஜ், எனக்கும் நல்ல டேமேஜ். ஸோ இந்த மாதிரி க்ளூவால் போட்டு விளையாடுங்க. ஆனால் நான் மூணு க்ளூவால் இந்த இடத்துல தண்டத்துக்குன்னா வேஸ்ட் பண்ணேன். பரவாயில்ல, உயிராக க்ளூவாலன்னு பார்த்தா க்ளூவால் கிடையாது, உயிர் தான் முக்கியன்ற மாதிரி அவனே முடிச்சு விட்டு இவன்ட்டு க்ளூவால் ஏதாச்சும் இருக்குமான்னு பார்த்தேன். ஒரு க்ளூவால் கூட பயப்பட வச்சுருந்தான் அவளை பயந்துது போகுது. சரி ரைட், இருக்கட்டும், இந்த மேட்ச் எப்படியாச்சும் பூய் அடிச்சு ஆகணும் அப்படின்ட்டு நானும் இந்த வேகமாக போயிட்டு இந்த வண்டியில் எங்கே போனாலும் ஒரு முட்டுச்சந்து வச்சிடறாங்க நம்மளுக்குன்னு. ஸோ நல்ல டேமேஜ் இந்த மாதிரி நீங்கள் ஒரு எனிமி கொடுத்துட்டிங்கன்னா எகிரி ரஷ் பண்ணி கிஷ் பண்ணி ஏதாச்சும் அடிச்சிருங்க. ஏன் சொல்கிறேன்னா, அவன் வந்து திருப்பி ஃபுல்லாக ஹீல் பண்ணி ஷார்ட் கன்லாம் வச்சுருந்தானா உங்களை வந்து அடிச்சிருவான். நம்ம யூஎம்பி வச்சுருக்கோம், அதனால தான் சொல்கிறேன். ஓகே ரைட், அவனே முடிச்சுட்டு அவன்கிட்ட லூட்லாம் எடுத்து வண்டி எடுத்து கிளம்பியாச்சு. இந்த டவர் மேலே ஒருத்தன் ஏறி உட்காந்து ரொம்ப குறைச்சல் கொடுப்பான், வண்டியெல்லாம் கொளுத்த பார்ப்பான். என் வண்டியோட லைஃப் பாருங்கள் எவ்வளோ கம்மியாகிடுச்சுட்டிங்க பார்த்தீங்களா. பண்ணி காஸ்கியும் போட்டு ஜாலியாக தலைவன் இங்கே சுற்றினுக்கிறான். ஸோ வெட்ட வழியில் நின்று சொல்கிறான், அவ்வளோ தைரியம் அவன் தலைவருக்கு. ஸோ ஒரே அழுத்தம் அழுத்தலான்னு பார்த்தா நம்ம க்ளூவாலே வேலை இந்த இடத்துல பாருங்க. ஸோ லேட்டாக வந்துச்சு க்ளூவால், ஏன்னு தெரியல. ஸோ இப்போ பாருங்க, அவனே முடிச்சு விட்டோம். ஸோ இப்போ அவனுக்கு பாருங்க என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடிக்கு அப்படின்ற மாதிரி அங்கேருந்து ஒருத்தன் கிராஸ் ஃபயர் பண்ணி அவன் போட்டு தரலான்னு வந்து நிற்பான். நம்ம கிட்ட க்ளூவால் இல்லை, தலைவன் கையில வேற விட்டு நம்மளை வந்து கொஞ்சம் மெசல் ஆக்கி விட்டுருவான். ஸோ இந்த இடத்துல நம்ம கிட்ட மெடிக்கிட்டும் இல்லை, மெடிக்கிட்டு இல்லை, ஹெல்த் இல்லை, ஆனாலும் அவன் அடிச்சு முடிச்சு விட்டுலாம். ஏன்னா தைரியமாக ஓப்பனில் வந்து ஓடி வரான், அந்த மாதிரி டைமில் நீங்கள் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அதே மாதிரி அவன் தைரியமாக வரானா கேர்ஃபுல்லாக இருங்க, ஏன்னா அவன் ஒன் ஷாட் அடிக்கிறது ட்ரை பண்ணுறான். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி கவர் எடுத்து அவனை அழகாக முடிச்சு விட்ருங்க. ஓகே ரைட்டு, அவனே முடிச்சு விட்டாச்சு. இப்போ பாருங்க, இது என்னடா பிரமாதம், ஸ்பெஷல் ஐட்டம் அப்படின்ற மாதிரி இங்கே பார்த்தீங்களா வருதுனே. ஸோ நான் ஸ்பீட்லாம் பண்ணல மக்களே, ஒருத்தன் வந்து ஜாலியாக ஆக்கை போட்டு விட்டு படுத்துக்கினே சுற்றினு இருக்கிறான். ஸோ அவன் என்னென்னலாம் பண்ணுறான்றது நீங்களே பாருங்க, செம்ம கடுப்பாயிடுச்சு. ஒரு பக்கம் காமெடியாகவும் இருந்தது இவன் பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு. ஸோ ட்ரைனிங் தான். ஸோ இப்போ ட்ரைனிங்கு, சரி ட்ரைனிங் போவோம், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி ட்ரைனிங் போகலான்ட்டு போனான். இவன் பண்ணுற செய்கையெல்லாம் பாருங்களேன், அடிச்சுட்டு அழகாக எமோட்டை போட்டேன், பயப்படல, இப்போ தான் ஆக் வாங்கி போட்டுருது போகுது, கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிடுது, அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு தான் யூஸ் பண்ணுறான் ஆக்க நல்லா. ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க, படுத்துக்குன்னே அடிக்கிறான். ஸோ படுத்துக்குன்னு சொரலாம் போடுவான், இன்னும் கொஞ்சம் நேரம் நீச்சலாம் அடிப்பான், அதை பாருங்க நீங்கள். ஸோ ஒருத்தன் வந்து அவன் அடிச்சிட்டான், அடிச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கான். அவன் தெரிஞ்சுது நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல பார்க்கலாம் என்ன தான் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா என்னென்னமோ பண்ணுறான் மக்கள். எங்கே பாருங்க, படுத்துக்குன்னே இந்த சைடு அப்படி திருப்புறான், இப்படி திருப்புறான்,
ஆண்டனா கிண்டனா எல்லாத்தையும் போட்டுட்டு போகும்போது ஸோ இந்த சைடு திரும்புறான் படுத்துக்குனே அடிக்கிறான் ஆனால் ஒரே இடத்துல இருந்து அவனையும் போட்டு தள்ளிட்டாங்க. ஸோ இப்போ எங்கே தான் வருவான் அப்படின்னு நானும் வெயிட் பண்ணேன், வருவான்னு பார்த்தா வரவேல இவனுங்க வேறு குடைச்சல் குத்துனே இருக்கிறானுங்க. டே என்ன ஏன்டா அடிக்கிறீங்க, அவனை போய் அடிங்களா ஆக்கர் அப்படின்ற மாதிரி இருந்தது. இந்த இடத்துல பாருங்க போட்டு தள்ளிட்டானா. ஸோ இப்போ பாருங்க செய்கையா முக்கியமான தரமான செய்கை இப்போ தான் மேலே ஏறி நின்றுனா. ஸோ மேலே ஏறி நின்றுன்னு இந்த மேலே எப்படி தான் ஏறனான்னு தெரியல, பறக்கிற ஆக்க போட்டு மேலே பறந்து போயிட்டான் போது பறந்து போயிட்டு இந்த மேலே ஏறி படுத்துக்கந்தான் அடிக்கிறான். நான் நிக்கலாம் மாட்டேன் கால் வலிங்க படுத்துனே அடிப்பேன் அப்படின்ட்டு இங்கே பார்த்தீங்களா ஸ்விமிங் டைவ்லாம் அடிக்கிறான் வர. யாரா இவன் பைத்திக்காரன் அப்படின்ற மாதிரி இருந்தது இவனை பார்க்கும்போது எனக்கு. ஸோ அடிச்சா ஃபுல்லாக ஹெட் ஷாட் அடிச்சு சும்மா போட்டு நொண்டுக்கிறான் போது ரெட் கலரில் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி எதோ வந்தால் படுத்துக்கினே ரீலோட் பண்ணுறான். எவ்வளோ திம்பு பாருங்க உனக்கு. ஸோ எகிரி எகிரி வேறு திடீர்னு குதிக்கிறான், அது என்ன கதன் ஒன்றும் புரியல. ஸோ எதனாலும் தெரியல, எதனால் ஹேக்கை வந்து திருப்பி மாற்றினாலும் தெரியல. ஸோ இவங்க மாதிரி ஆளுங்கள்லாம் சீட் கொடுக்காம மறந்துடவே மறந்துடாதீங்க, நான் சீட்டு கொடுத்துருவேன். கொடுத்ததுக்கப்புறம் சரி என்ன தான் பண்ணுறான்னு பார்த்தா எவனோ ஒருத்தன் இவனை விட பயங்கரமான கிரிட்டிக்கலாக யோசிக்கிறவன் எவனோ ஒருத்தன் இவனை போட்டு தள்ளிட்டான் ஊக்காங்க வச்சு தலைவன். ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறான் மட்டும் பாருங்கள். இப்போது நான் பக்கத்தில் போயிட்டேன் ஊக்காங்க போட்டுக்கின்னு அழகாக பக்கத்தில் போய் பார்க்கலாம் என்ன பண்ணுறான்ட்டு ஸ்கோப் போட்டு பட்டா அதுக்குள்ளே எங்கேயும் மறைஞ்சு போயிட்டான். சரி ரைட்டு இருக்கட்டும், இங்கே தான் எங்கே சுற்றி இருக்கும் அந்த பீஸு. இங்கே ஒருத்தன் வேறு குடைச்சல் கொடுத்துருந்தான், அவனையும் பார்த்தீங்கன்னா ஒரு வழியை அடிச்சு முடிச்சு விட்டேன். முடிச்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் பூமி உள்ளலாம் பூந்து பூந்து போகிறான், மண்ணு மாதிரி மாறுறான் திடீர்னு, திடீர்னு வந்து மேலே ஏறி நிற்கிறான், திடீர்னு படுகிறான், திடீர்னு ஸ்விம்மிங் பண்ணுறான், என்னென்னமோ பண்ணுறான் மக்களை அவள் தான் போட்டு தள்ளிட்டான். வெளியில் வந்து அடிச்சு ஓட விட்டுறான். இங்கே பாருங்கள் என்ன வேகன்ட்டு அங்கே பார்த்தீங்களா டைவ், இதுதான் பார்த்தீங்கன்னா மான் கரத்தேன்றது. ஸோ பூமி இந்த கதவு உள்ளே பூந்து போனால் பரவாயில்ல, அந்த செவத்துள்ளியே பூந்து போகிறான், செவத்துள்ளே போய் அப்படியே டைவ் மாதிரி அடிக்கிறான், மொத்த பேரும் செத்து போயிடுறாங்க. ஸோ இப்போ தான் கற்றுக்கிறான் போகுது ஓரளவுக்கு, ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய தடவை செத்து போயிடறான். ஸோ இப்போ இங்கே பாருங்கள் அடிக்கிற அடி ஒன்று ஒன்று எச்சாட் தான், தரமான எச்சாட் அதுவும் அப்படின்ற மாதிரி இருந்தது. இதில் என்னடா தரம் இருக்குது, ஆக்கு போட்டு விளையாண்டுக்கான் பைத்தியகாரன் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. வேறு என்ன பண்ணுறது மக்களே, இவனுங்க பண்ணுற அக்கப்போரில் இதை பார்த்து நம்ம வந்து ஃபன்னு நினச்சி எடுத்துகிட்டு போயினே இருக்க வேண்டியது அது மாதிரி இருக்குது. இவனுங்க தான் இப்படி பண்ணுறானுங்க அப்படின்னு நினச்சா இப்போ கரினாக்காரனுங்க பண்ணுறானுங்க பாருங்க, அதை விட பயங்கரமான அக்கப்போராகுது. ஸோ அந்த மாதிரி ஒன்று ரெண்டு சம்பவத்தை இப்போ பாருங்க காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. இந்த மேட்சில் நான் என்ன பண்ணேன், இந்த சென்ட்ரலில் இறங்கிட்டு ஃபுல்லாக லூட் அடிச்சுன்னு இருக்கும்பொழுது இந்த இடத்துல ஒருத்தன் வந்து ஓடுற சவுண்டு கேட்டுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சவுண்டே வரல, சரி உட்காந்து போய் பார்ப்போம், ரொம்ப உஷாரான பீஸு போல்திவன். இங்கே பாருங்கள் மூலையில் உட்காந்து நம்மளுக்கு ரெடியாக வெயிட் பண்ணுகிற தலைவர் மேலே வந்தது கூட தெரியாமல் ஒரேடியாக அழுத்தி முடிச்சு விட்டேன். அழுத்தி முடிச்சு விட்டு இந்த சைடு எவனை வரானு பார்த்தா அந்த டவுன்லேருந்து ஒருத்தன் ஓடி வந்துருக்கிறான். ஃபுல்லாக அங்கே அந்த வீட்டில் லூட் அடிச்சுட்டு தலைவன் இந்த சைடு ஓடி வந்துருக்கிறான். சரி நம்ம இருக்கிற வண்டி எடுத்துக்கினு இந்த வத்தலமா வத்தலம் தொத்தலமாக ஒரு ஜீப் இருந்தது அதை எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா ஆட்டோ திடீர்னு போகுது. யாரா சாமி அப்படின்னு பார்த்தா இங்கே பாருங்க இந்த மாதிரி செய்கையெல்லாம் பைக் வீலிங் பண்றது பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி கார்லாம் வீலிங் பண்றது இந்த கேம்ல தான் இருக்கும். ஸோ கார் அழகாக குப்பரை கவுத்து விட்டு போயினாக்கிற அம்பாட்டு ஆட்டோ எடுத்துன்னு யாரு சாமி இவன் அப்படின்ற மாதிரி அவனை பார்க்கும்போது எனக்கு. ஸோ இது கூட பரவாயில்ல, சின்ன நேரத்தில் நான் பைக் எடுத்துகிட்டு போய் இடிப்பேன், பைக் பூமி கடியில் போயிடும். ஸோ மான்செட்ருக்கு தான் அடிக்கடி வந்து ரெண்டு பெல்ட் அடிக்கும், எதுக்குன்னே அடிக்கிறதே தெரியாது, திடீர்னு ஒரு சின்ன கல் பட்டா கூட எக்கிடும் வண்டியில. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தரமான செய்கை கருணா காரணங்களை கருணா காரணங்க உங்களை எப்படி செஞ்சிருக்காங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. என்ன பொறுத்தவரையும் இதை விட கேவலமான ஒரு சம்பவம் யாருக்குமே நடந்திருக்காது. என்னன்றது நீங்களே பாருங்க. பின்னாடி ஒருத்தன் அடிக்க ஆரம்பிச்சா முன்னாடி ஒருத்தன் முன்னாடி இருக்கணும் ரஷ் பண்ணி முடிச்சிட்டேன் தைரியமா. ஸோ பின்னாடி ஒருத்தன் தான் பார்த்தீங்களா அவனுக்கு ஒரு சம்பவம் நடக்கும், அவன் வாழ்நாள் மறக்க மாட்டான் சம்பவத்தை. என்னன்றது நீங்களே பாருங்க. ஸோ சிரிக்கிறதா அவன் நினச்சி கஷ்டப்படுறதா அப்படின்றது தெரியல எனக்கு. ஸோ தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளை வச்சு செய்ய ஆரம்பிச்சிருவானுங்க கருணா காரணங்க என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ட்ராப் இருக்குது, அந்த ட்ராப் எடுக்கலாம் தான் நான் இங்கே வந்தேன், ஆனால் அந்த ட்ராப்பே எடுக்கவில்லை இவனுக்கு ரெண்டு பேர் சேர்ந்து. அந்த ட்ராப்பில் இது M79 கொடுத்துட்டுருக்கானுங்க அவனுக்கு. ஸோ என்னடா இது ஃப்ளாஷ்பேங்க் நம்ம அங்கே போட்டோம் இங்கே வந்து வெடியுது அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுன்னு இருக்கிறேன். இப்போ பாருங்க எனக்கு லைஃப் குறைஞ்சதா, ஏதோ கருகுன ஸ்மெல்லு வேறு வருது, பின்னாடி இருந்து ஏதோ புக புகையாக போகுது, அட பாவி அந்த லான்ச்சர் எடுத்து அவன் சுட்டுன்னு இருக்கான் போது. ஸோ வெஸ்ட் கிஸ்ட்லாம் செத விட்டான், இப்போ அவங்ககிட்ட மூணு ஆமாவும் கேலி ஆகிடுச்சு. ஸோ இப்போ பொறுமையாக தான் இருந்தாகணும். ஸோ இந்த கே கேரக்டர் இருக்கிறதுனால ஒரு வழியாக நான் தப்பிச்சுன்னு வந்துட்டு இருக்கேன். எல்லா இடத்துலையும் கே கேரக்டர் வேறு லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பாருங்கள் நம்மகிட்ட இருக்க மெடிக்கல் தான் போட்டேன், இன்னலர் ரெண்டு இருக்கு, சரி இதையும் போட்டுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்னலர் இந்த இடத்துல போடுவேன். ஸோ இன்னலரை போட்டு இப்போ தலைவன் வந்து கொஞ்சம் அவசரப்பட ஆரம்பிப்பான், இதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னு ஒரு நேடு இருந்தது, நேடை தூக்கி அழகாக மேலே மல்லாக்கா பார்த்த மாதிரி ஒரு நேடை போட்டால் அவனுக்கு ஒரு 34 டேமேஜ் தான் போச்சு. அவன் அடிக்கிறது மட்டும் எனக்கு இவ்வளோ டேமேஜ் போது, என்னடா கதை உங்களுக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அவனே நான் டேமேஜ் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம க்ளூவாலே இல்லை நம்ம கிட்ட இப்போ. ஸோ இப்போ ஒரு சம்பவம் நடக்கும் பாருங்க, அவனால் வாழ்நாளில் அந்த ஃபோனை தூக்கி போட்டு போயிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்க மான்செட்ருக்கு வந்து அந்த க்ளூவால் மேலே விழுந்து கரெக்டாக இங்கே தானே போடுவீங்க மான்செட்ருக்கு அப்படின்ற மாதிரி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், பை பை.